ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் லைஃப் ஹப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சாலட் ரெசிபி. ரொம்பவே ஆரோக்கியமும் ரொம்ப சுவையான ஒரு சாலட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு விதமான ப்ரிவென்டிவ் மெடிசன் கூட. உடம்புல இருக்க நச்சுத்தன்மை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய குணம் வந்து இந்த சாலடில் இருக்குது. இது என்னது? இது வானவில் சாலட்னு பார்த்தீங்கன்னா, வானவில் இருக்க நிறங்கள் மாதிரியே நம்ம பழங்கள் மற்றும் காய்கறிகளில் வந்து நிறங்கள் இருக்குது. அந்த நிறங்கள்லாம் கொடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க பிக்மெண்ட்ஸ் தான். இப்போ ஊதா கலர் மற்றும் நீல நேரத்தில் இருக்க காய்கறிங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஆந்தோசயனன்ஸ்னு சொல்லப்படுற பிக்மெண்ட் இருக்குது. இது வந்து அறிவாற்றலை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு, எலும்பு மற்றும் சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பச்சை நேரத்தில் இருக்க காய்கறிங்க பார்த்தீங்கன்னா, முட்டைகோசு, கொடமிளகா மற்றும் குக்கும்பர், ப்ராக்காலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து புற்றுநோயோட ஆபத்தை வந்து குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஆரஞ்சு கலர் மற்றும் எல்லோ கலரில் இருக்க காய்கறிங்க எல்லாத்துலேயும் பீட்டா கேரட்டின்னு சொல்லப்படுற பிக்மெண்ட் இருக்குது. இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான தோல் மற்றும் கண்கள், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அதே மாதிரி சிகப்பு நிறத்தில் இருக்க காய்கறிங்க பார்த்திங்கன்னா, இதில் லைகோபீன் ஆந்தோசயனின்னு சொல்லப்படுற பிக்மெண்ட் இருக்குது. இது வந்து நோய்களை வந்து தடுக்குது. இருதய ஆரோக்கியத்திற்கு, சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு, கண் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்பவே நல்லது. இந்த சாலட் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, கேரட்டு, இனிப்பு சோளம், ப்ராக்கோலி, வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, சிவப்பு முட்டைகோஸ் மற்றும் வெங்காயம். இதில் வந்து இதே காய்கறிங்க தான் நீங்கள் எடுத்துக்கணுன்றதில்லை. அந்தந்த நேரத்துக்கேற்ற காய்கறிங்க வந்து உங்ககிட்ட வேறு ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அதாவது தக்காளிக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து சிகப்பு கொடமிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன காய் போடணும்னு இஷ்டம் இருக்கோ நீங்கள் வந்து அந்த காய்கள் எல்லாத்தையும் எடுத்து சாலட் செஞ்சுக்கலாம். சாலடோட ட்ரெஸ்ஸிங்க்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, தேன் 2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், வெனிகர் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், ஆலிவ் ஆயில் வந்து 2 டீஸ்பூன் மற்றும் மயோனைஸ். அப்புறம் உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி. இப்போ இந்த சாலட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காய்கறிங்க எல்லாத்தையும் கழுவி நல்லா சுத்தம் செஞ்சு அதோட ஒவ்வொரு காய்கறியும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க சாலடுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படி வெறுமனையாக சாப்பிட முடியாத காய்கறிங்க ஏதாவது இருந்துச்சுன்னா, அதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து சூடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. நான் வந்து ப்ராக்காலி மற்றும் வந்து ஸ்வீட்கார்ன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்க போகிறேன். அப்புறம் இப்போ சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் வந்து தேன், அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு, அப்புறம் வெனிகர். நான் வந்து ஆப்பிள் சீடர் வெனிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன நார்மல் வெனிகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பர் 1/2 டீஸ்பூன், சால்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண சாலட் ட்ரெஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் சாலட் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து வேக வச்சிருக்க காய்கறிங்க மற்றும் நறுக்கி வச்சிருக்க காய்கறிங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை வந்து அது மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் வந்து கொஞ்சம் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். சுவையான ஆரோக்கியமான சாலட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து PCOS மற்றும் சீட்சைக்ளிங் யூஸ் பண்ணுற லேடிஸ் வந்து உங்களோட மாதவிதாய் சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி விதைங்களை வந்து நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். சீட்சைக்ளிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வீடியோ போய் பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆரோக்கியமான சுவையான ரெசிபிக்கு இந்த சேனலோடு இணைஞ்சிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.